குடிலை சார்ந்தவர்களுக்கு விபத்து நடக்காது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மகிழ்ச்சி அடைறானா? அப்போ அது மாதிரி அந்த செயலெல்லாம் பார்க்கும்போது தான் அளவில்லா மகிழ்ச்சி. அப்போ நான் நினைப்போம், இவர்கள் நாம் அடைந்த இன்பத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நினைப்போம். அது மட்டுமா, இங்கே மற்ற இடத்தில் இவர் சில விபத்து நடக்கலாம். கை முறிந்தது, கால் முறிந்தது, விபத்து நடந்தது. நம்ம இந்த குடியில் சேர்ந்தவருக்கு அந்த பேச்சே இருக்காது. குடியில் சேர்ந்த நம்ம குடியரசு தொண்டர்கள் வீட்டில் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. மிக என்ன எது நடந்து போச்சுன்னா, ஒன்று விபத்து நடக்காது. அகீர் பகீர்னு எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. அது மரணம் வரலாம், அது வெல்ல யாரால முடியும்? அது யாராக இருந்தாலும் முடியாது. யாரால் முடியும் மரணத்தை வெல்ல? ஒரே யாரால் முடியும்னா, அந்த தடை இல்லாமல் கொஞ்சமேனும் சலிப்பில்லாமல் தினம் தியானம் செய்து வந்தும் அண்ட புண்ணிய காரியம் செய்தும் பெரியோரை பணிதல் வேண்டும், பெரியோர்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற பக்குவம் வரும். அப்படி பெரியோரை வணங்கி வாசி பெற்றுக் கொள்ள வேண்டுங்கிற அறிவு வர்றதே இப்போ சாதாரண விஷயம் இல்லை. பெரியோர் யார் என்று அறிந்து கொள்ளணும் இல்லவா? இப்போ அகத்தீசன் பெரியோன், ராமலிங்க சாமி பெரியோர், தாய்மார சாமிகள் பெரியோர், பெரியோர்களை புரிந்து கொள்வதே ஒரு அறிவு, சிறப்பறிவு. பெரியோரை புரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டு தானே நாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி வந்தால்தான் நமக்கு இந்த உண்மை தெரியும். மரணம் இல்லா பெருவாழ்வு, ஞானம் என்பது என்னன்னு தெரியும். ஞானம் என்பதே திருவடியை பசி பூசி செய்வதுதான் ஞானம் என்று சொல்லியிருக்கோம், பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஏயா அதே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, முற்று பெற்ற முனிவரை பூஜை செய்தால் எல்லா நன்மையும் அடையலாம். எத்தனை கல்வி கேட்டாலும் மரணம் வரும், மரணமெல்லாம் பெருவாழ்வு பெறுவதற்கு இதான் ஒன்றுனு அறிந்து கொண்டோம். ஆகவே எங்களுக்கு மிக வகையாக அழகு நடையில் பேச தெரியாது, அது தேவையும் இல்லை. அது பிறவி துன்பத்தையும் நீக்காது, கேட்பவனுக்கு நீக்காது, சுயசுறவருக்கு நீக்காது. பிறவி துன்பத்தை நீக்குவது இந்த சொல்லளவுக்கு அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று இப்படி தான் பேச வேண்டும், இந்த இப்படி தான் நாங்களாம் அப்படி பேச மாட்டோம். ஆகவே புரிந்து கொண்டோம், திருவருள் துணை ஞானிகளை யாருன்னு புரிந்து கொண்டோம், பூஜை செய்கிறோம், ஏ திறமகாரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஆசான் என்ன செய்கிறார்? பொருளாதாரத்தை தருகிறார், தொண்டர்களுக்கு கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் இந்த சங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த சங்கத்தில் எந்த விதமான ஆரவாரம் இல்லை, யாகம் இல்லை, ஒன்று எதை எங்கேயும் யாகம் செய்கிறாங்க அவங்க, அதை பற்றி நம்ம சிந்திக்க நேரம் இல்லை. எந்த கோயில் கட்டிலும் கும்பாபிஷேகம் ஒரே ஒரு இந்த சங்கமித்தான், ஒன்றும் இல்லை. பசியாற்றம், ஏழைகளுக்கு பசியாற்றம், அதுதான். வேறு ஒன்றும் இல்லை, ஆரவாரம் இல்லை. கிராமத்துக்கு கொண்டு போகிறோம், கிராமத்துக்கு கொண்டு போனால் ஒரு 10 மூட்டை 5 மூட்டை வடிக்கிறோம், 4-5 லாரி கொண்டு போகிறோம், போகிறோம், 4 திசையும் போகிறோம். ஏழைகளுக்கு பசியாற்றோம், ஏழையிலையும் ரொம்ப நொந்து கிடக்கிறான், அவனுக்கு சோறு போகிறோம். ஆக இது மாதிரி தண்ணி தரோம், இப்போ இங்கே தண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம், இப்போ இங்கே தேவையான தண்ணி இருக்குது, இப்போ சென்னைக்கு கொடுத்துருக்கோம். எங்கெல்லாம் திறமகாரம் செஞ்சுமே செஞ்சிட்ருக்குறோம். ஆக ஒரு மனித வர்க்கம் முன்னேற வேண்டும், குடும்பத்தில் அமைதி வேணும் என்றால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.